ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மாஸ்டர் யூடியூப் சேனல். 10th, 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ல பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்காகவே நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கான கோல்டன் க்வெஸ்சன்ஸ் தான் போட போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சுன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கோல்டன் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸாம்பிள் 1.11, எக்ஸசைஸ்ல பார்த்தாச்சுன்னா எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன், அண்ட் எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப் டிவிஷன். நெக்ஸ்ட் சாப்டர் 2, சாப்டர் 2ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 2.2, அண்ட் எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம், அண்ட் எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம். நெக்ஸ்ட் சாப்டர் 3, சாப்டர் 3ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 3.11, எக்ஸாம்பிள் 3.13, and exercise 3.2 la first sum, second sum, third sum and fourth sum. Next chapter 4, chapter 4 la pathasna example 4.2, 4.3, 4.5, and exercise la pathasna exercise 4.1 la third sum, fourth sum, fifth sum, and exercise 4.2 la pathasna second and third sum, and examples la example 4.15, 4.24 and 4.27. idu ivlovume chapter 4 la romba romba important ana questions. நெக்ஸ்ட் சாப்டர் 5, சாப்டர் 5ல பார்த்தாச்சுன்னா எக்ஸசைஸ் 5.1ல செவன்த் சம், நைன்த் சம், அண்ட் எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 5.18 அண்ட் 5.27. நெக்ஸ்ட் சாப்டர் 6, சாப்டர் 6ல பார்த்தாச்சுன்னா எக்ஸசைஸ் 6.9ல செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், செவன்த் சம் அண்ட் எயித் சம். இது இவ்வளவுமே சாப்டர் 6ல இருக்கக்கூடிய கோல்டன் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 7, சாப்டர் 7ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 7.2, 7.4, 7.21, 7.25 அண்ட் 7 points. ஸோ சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8, சாப்டர் 8ல பார்த்தாச்சுன்னா எக்ஸசைஸ் 8.3ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், நைன்த் சம், அண்ட் எக்ஸசைஸ் 8.3ல பார்த்தாச்சுன்னா செகண்ட் சம், ஃபோர்த் சம், அண்ட் எக்ஸசைஸ் 8.4ல ஃபர்ஸ்ட் சம், அண்ட் எக்ஸசைஸ் 8.7ல ஃபர்ஸ்ட் சம். ஸோ அதை கிளியரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 9, சாப்டர் 9ல பார்த்தாச்சுன்னா எக்ஸசைஸ் 9.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப் டிவிஷன், அண்ட் எக்ஸாம்பிள் 9.7. நெக்ஸ்ட் சாப்டர் 10, சாப்டர் 10ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 10.1, 10.7, 10.8, 10.9, அண்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தாச்சுன்னா எக்ஸசைஸ் 10.1ல செகண்ட் சம், தேர்ட் சம், அண்ட் எக்ஸசைஸ் 10.4ல ஃபிஃப்த் சம். இவ்வளவுமே சாப்டர் 10ல இருக்கக்கூடிய கோல்டன் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 11, சாப்டர் 11ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 11.1, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11.3, அண்ட் எக்ஸசைஸ் 11.1ல ஃபர்ஸ்ட் சம். ஸோ இந்த 3 சம்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கோல்டன் க்வெஸ்சன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 12, ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 12.8, எக்ஸாம்பிள் 12.17, அண்ட் எக்ஸசைஸ் 12.1ல 6th சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம இதில் பார்த்த க்வெஸ்சன்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான 3 மார்க் அண்ட் 5 மார்க்கான கோல்டன் க்வெஸ்சன்ஸும் பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். பாய்.